Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா குரூப் டி எக்ஸாம்க்கான எக்ஸ்பெக்டட் சயின்ஸ் क्वेश्चंस வந்து பார்க்க போறோம். ডেইলি நாம வந்து ஒரு 50 சயின்ஸ் क्वेश्चंस வந்து பாத்துட்டு இருக்கோம். எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चंस. சோ ডেইলি போடக்கூடிய वीडियोस எல்லாத்தையும் பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஐஸின் உருகு புள்ளி என்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஐஸோட உருகு நிலை வந்து எந்த வெப்பநிலையிலன்னு கேட்டிருக்காங்க. சோ ஐஸ் பனிக்கட்டியின் உருகு நிலை வந்து எதுல அப்படினு பாத்தீங்கன்னா 0 °C-ல. அதே கெல்வின்ல வந்து அதோட உருகு நிலை என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 273 கெல்வின் அப்படினு சொல்வாங்க. இதிலே இன்னொரு क्वेश्चन என்ன கேட்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா செல்சியஸ் இருந்து கெல்வினா மாத்துங்க இல்ல கெல்வின்ல இருந்து செல்சியஸா மாத்துங்க அப்படினு சொல்வாங்க. சோ ஒரு பனிக்கட்டி இருக்குன்னு வெச்சுக்கோங்க, ஒரு பொருள் இருக்குன்னா அது அதோட வெப்பநிலைய அதாவது செல் அதோட வெப்பநிலைய செல்சியஸ்ல இருந்து கெல்வினா மாத்தணும் அப்படினா அது கூட 273 வந்து ஆட் பண்ணனும். அதே பொருளோட கெல்வின் அதோட வெப்பநிலைய கெல்வின்ல இருந்து நான் செல்சியஸ்க்கு மாத்தணும் அப்படினா அதுல இருந்து 273 மைனஸ் பண்ணனும். ஓகேவா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பனிக்கட்டி கொடுத்திருக்காங்க. பனிக்கட்டியோட உருகு நிலை வந்து செல்சியஸ்ல எவ்வளவு 0 டிகிரி செல்சியஸ். சோ இத நான் கெல்வினா மாத்தணும். சோ 0 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு, இத கெல்வினா மாத்தறனா என்ன பண்ணனும், இது கூட 273 ஆட் பண்ணனும். சோ 0 + 273 எனக்கு வந்து என்ன கிடைக்கும், 273 கெல்வின் னு கிடைக்கும். நான் வந்து இப்போ என்ன பண்ணிட்டேன், செல்சியஸை கெல்வினா மாத்திட்டேன். சப்போஸ் எனக்கு क्वेश्चनல கெல்வின் கொடுத்துட்டு கெல்வினா செல்சியஸா மாத்துங்கன்னு கேட்டிருக்காங்க. சோ என்ன கொடுத்திருக்காங்க, 273 கெல்வின் கொடுத்திருக்காங்க. இத நான் செல்சியஸா மாத்தறனா என்ன பண்ணனும், இது கூட 273 மைனஸ் பண்ணனும். சோ 273 மைனஸ் 273 ஈக்குவல் டு 0 டிகிரி செல்சியஸ். புரியதா? சோ கெல்வின்ல இருந்து செல்சியஸாவ மாத்த சொல்வாங்க, செல்சியஸ்ல இருந்து கெல்வினாவும் மாத்த சொல்வாங்க. ஓகே, அடுத்த क्वेश्चन, பறவைகள் இதை கொண்டிருக்கும். சோ பறவைகள்ல என்ன இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா நான்கு அறைகள் கொண்ட இதயம் வந்து யாருக்கு இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா பறவைகளுக்கு தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चन. சோ டிஸ்கஸ் பண்ணக்கூடிய எல்லா क्वेश्चனும் ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चन. சோ ডেইলি வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. G இன் மதிப்பு டாஷால் குறைகிறது. சோ G யோட மதிப்பு வந்து எப்ப குறையும், Gங்கிறது என்னது, புவியீர்ப்பு முடுக்கம். இதோட மதிப்பு எப்ப குறையும் அப்படினு பாத்தீங்கன்னா உயரத்தால குறைகிறது. ஓகேவா? கொடுக்கப்பட்டிருக்கும் சராசரியில் அதிர்வன் என்பது 200 ஹெர்ட்ஸ், அதிர்வன் வந்து கொடுத்துட்டாங்க. வேகம் என்பது 400 மீட்டர் பர் செகண்ட் என்றால் ஒளி அலையின் நீளம் என்ன? சோ ஒளி அலையின் அலை நீளம் என்ன? அலை நீளத்தை வந்து எப்படி குறிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாம்டா அப்படினு குறிப்போம். ஓகேவா? சோ இதில இருந்து அலை நீளத்தை எப்படி குறிப்பாங்க அப்படினும் क्वेश्चन கேட்கலாம். சோ என்ன லெட்டர்ல குறிப்போம், அலை நீளத்தை லாம்டா அப்படினு சொல்லுவோம். ஓகேவா? சோ இதுதான் லாம்டா. சோ லாம்டா ஈக்குவல் டு நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, லாம்டா தான் கேட்டிருக்காங்க. சோ லாம்டா ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, v/f. vங்கிறது இங்க இருக்கக்கூடிய வேகம், திசை வேகம். f வந்து அதிர்வன். ஓகேவா? சோ இங்க v எவ்வளவு இருக்கு நமக்கு, 400 மீட்டர் பர் செகண்ட் இருக்கு. சோ 400 டிவைடட் பை அதிர்வன் எனக்கு என்ன இருக்கு, 200 ஹெர்ட்ஸ் இருக்கு. சோ 400 டிவைடட் பை 200 ஈக்குவல் டு 2 மீட்டர். ஓகேவா? சோ எனக்கு வந்து அலை நீளம் எவ்வளவு, 2 மீட்டர். அடுத்த क्वेश्चन, சில பெண்களுக்கு சில பிரச்சனைகள் காரணமாக கருத்தரித்தல் நடைபெறாது. இத்தகைய சந்தர்ப்பங்களில் புதிதாக வெளியிடப்பட்ட முட்டை மற்றும் விந்துக்கள் உடலுக்கு வெளியே கருவுறுதல் ஏற்படுவதற்கு சில மணி நேரம் ஒன்றாக வைக்கப்படுகிறது. இந்த செயல்முறை டாஷ் எனப்படும். அதாவது பாத்தீங்கன்னா இயற்கையாவே கருத்தரித்தல் இல்லாம செயற்கை முறையில வந்து கருத்தரித்தல் நடக்கிறது தான் இது. அதுதான் இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. சோ இயற்கை முறையில கருத்தரித்தல் இல்லாம செயற்கை முறையில நடக்கு. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா விந்த நோயும் அந்த முட்டையும் வெளியில வச்சிருப்பாங்க கொஞ்ச நேரம், ரெண்டுமே ஒன்னா சேர்றதுக்காக. சோ அந்த முறைக்கு பேரு என்ன பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்விட்ரோ அப்படின்னு பேரு. ஓகேவா? அடுத்த क्वेश्चन, சுண்ணாம்பு அடிக்கும் போது சுண்ணாம்பு இது வந்து என்னது, கால்சியம் ஹைட்ராக்சைடு, இதுதான் நீரேற்றிய சுண்ணாம்புன்னு சொல்லுவோம். ஓகேவா? சுண்ணாம்பு அடிக்கும் போது CaOH2 அதாவது கால்சியம் ஹைட்ராக்சைடு காற்றில் உள்ள CO2 உடன் மெதுவாக செயல்புரிந்து சுவர்களில் ஒரு மெல்லிய டேஷ் அடுக்கை ஏற்படுத்துகிறது. இந்த CaOH2 கால்சியம் ஹைட்ராக்சைடு CO2 கூட சேர்ந்து வினைபுரியும் போது என்ன நடக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட்டு. இந்த கால்சியம் கார்பனேட் தான் நம்ம செவத்துக்கு வந்து வெள்ளை அடிக்கும் போது அதுக்கு அதுல வந்து ஒரு மெல்லிய படலத்தை வந்து உருவாக்குது. ஓகேவா? சோ எப்படி இந்த ரியாக்ஷன் நடக்குன்னு பாருங்க, CaOH2 இதுதான் கால்சியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் CO2 கார்பன் டை ஆக்சைடு ரெண்டும் வினைபுரியுது. சோ எப்படி எடுப்போம், இத சின்ன வயசுலயே படிச்சிருக்கோம். இதுல இருக்கக்கூடிய CaO இது ரெண்டும் தனியா வந்துரும். சோ இதுல இருக்கக்கூடிய CO2 ஃபுல்லா இது கூட சேர்ந்து என்னாகும், ஒரு CA, இங்க ஒரு O இருக்கு, இங்க ஒரு O இருக்கு. சோ அடுத்து ஒரு C இருக்கு, CO3. சோ கால்சியம் கார்பனேட் எனக்கு கிடைச்சிருதா? சோ கால்சியம் கார்பனேட் கிடைக்கும் பிளஸ் கொஞ்சம் நீர் கிடைக்கும். ஓகேவா? இந்த கால்சியம் கார்பனேட் தான் நம்ம செவத்துல வெள்ளை அடிக்கும் போது அதோட மெல்லிய படலத்துக்கு வந்து காரணம். ஓகேவா? CaOH2 கால்சியம் ஹைட்ராக்சைடோட இன்னொரு பேர் என்ன, நீரேற்றிய சுண்ணாம்பு, அதாவது நீத்தின சுண்ணாம்பு அப்படிமோல, அதுதான் நீரேற்றிய சுண்ணாம்பு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா CaO ஒன்று இருக்கு, CaO-னா என்னது, சுட்ட சுண்ணாம்பு. ஓகேவா? அடுத்த क्वेश्चन, தோட்டத்தில் பட்டாணி தாவரங்களில் டாஷ் குணாதிசயம் ஒடுங்கு பண்புடையதாக இருக்கிறது. சோ பட்டாணி தாவரத்துல அதோட எந்த பண்பு வந்து ஒடுங்கு பண்புடையதா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுருக்கம் விளைந்த, சுருக்கம் விழுந்த விதை. ஓகேவா?
எதிர்ப்பு திறன் பாதியானால் மின்சாரம் என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பாகும். ஸோ எதிர்ப்பு திறன் பாதி ஆயிடுச்சு அப்படின்னா மின்சாரம் வந்து ரெண்டு மடங்காகும். டேஸ் என்பது ஒரு கலவை, கலவை அல்ல. ஸோ ஈஎம் வந்து ஒரு கலவை கிடையாது. ஸோ இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த நாலு ஆப்ஷன்ல மீதி மூணுமே கலவையா இருக்கும், ஒன்று மட்டும் கலவை இல்லாது கொடுத்துருப்பாங்க, சரியா? ஸோ ஈஎம் வந்து ஒரு கலவை கிடையாது. அடுத்த குவஸ்டின், 15 கிராம் இறை கொண்ட ஒரு பொருள் 5 மீட்டர் பர் செகண்ட் என்ற சீரான வேகத்தில் நகர்கிறது, அந்த பொருள் மீது செயல்புரியும் இயக்க ஆற்றல் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இயக்க ஆற்றலுக்கான ஃபார்முலா என்ன, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஹாஃப் எம்வி ஸ்கொயர் தான் இயக்க ஆற்றலுக்கான ஃபார்முலா அப்படின்னு சொல்லியிருக்கேன், அப்படிதானே? ஸோ இப்போ பாருங்க, நமக்கு ஹாஃப் இன்ட்டு நிறை வந்து எம்ங்கிறது நிறை, பிங்கிறது அதோட வேகம். ஸோ நிறை வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15 கிலோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 15, வேகம் வந்து எவ்வளோ, 5 மீட்டர் பர் செகண்டு. ஸோ 5, இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து 5, இங்கே வந்து பி ஸ்கொயர், ஸோ அதனால 5 × 5 போட்டு கொடுத்தோம். இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், ஒரு ஃபஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணிடுங்க, மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டாலே டிவைட் பண்ணுங்கள். ஸோ 75 × 5 25, 35 × 2 37. ஸோ 375/2, அடுத்து நம்ம அடி கொடுத்தோன்னா 18 × 2 36, 7 × 2 14 5. ஸோ எனக்கு என்ன கிடைக்கும், 187.5 கிடைக்கும், ஓகேவா? ஸோ என்ன கிடைக்கும், 187.5 ஜூல். அப்போ இயக்க ஆற்றலோட மதிப்பு வந்து என்ன கிடைக்கும், ஸோ இயக்க ஆற்றல் வந்து எவ்வளோ கிடைக்கும், 187.5 ஜூல்னு கிடைக்கும், ஓகேவா? ஸோ 375 வந்துச்சு, அந்த 375 திருப்பி ரெண்டால டிவைட் பண்ணும்போது 187.5 ஜூல்னு கிடைச்சிது. ஸோ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இயக்க ஆற்றலுக்கான ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும், ஹாஃப் இன்டு எம்வி ஸ்கொயர்ட். அது மாதிரி நிலை ஆற்றலுக்கான ஃபார்முலா எம்ஜிஹெச், ஓகேவா? ஸோ ஆற்றலின் அழகு வந்து என்னது, ஜூல். ஸோ இவ்வளோ இதை படிச்சு வச்சுக்கணும். ஸோ இயக்க ஆற்றல்னா என்ன, ஹாஃப் எம்வி ஸ்கொயர்ட், நிலையாற்றல்னா எம்ஜிஹெச். ஸோ அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூல், ஓகேவா? அடுத்த குவஸ்டின், ஆற்றல் வேறுபாட்டை அளக்க டேஸ் பயன்படுகிறது. வோல்ட் மீட்டர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றல் வேறுபாட்டை அளக்க பயன்படுகிறது. ஆக்டினைடுகளின் அணியன்கள் எதுக்கு இடையில இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 க்கும் 103 க்கும் இடையில இருக்கிறது தான் ஆக்டினைடுகளின் அணியன்கள், ஓகேவா? டேஸில் கார்பன் அணுக்கள் ஒரு கால்பந்து வடிவத்தில் அமைக்கப்படுகிறது. புல்லரைன்ஸ், புல்லரைன்ஸில் கார்பன் அணுக்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்பந்து வடிவத்தில் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். கால்பந்து எப்படி இருக்கும்ல, ஸோ கால்பந்து வடிவத்தில் இருக்கும். புவியிருப்பு காரணமாக முடுக்கத்தின் மதிப்பானது எதை சார்ந்திருக்காது? ஸோ முடுக்கத்தின் மதிப்பு வந்து, முடுக்கம்ங்கிறது என்னது, அந்த ஜி. ஸோ அது வந்து எதை சார்ந்திருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பொருளோட நிறைய வந்து சார்ந்திருக்காது, ஓகேவா? ஸோ மேலேருந்து ஒரு பொருள் கீழே விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட முடுக்கத்தின் மதிப்பு, அந்த ஜியோட மதிப்பு வந்து அதோட நிறைய சார்ந்திருக்காது, ஓகேவா? அடுத்து, டேஸ் குழுவில் உள்ள தாவரங்கள் நன்கு வேறுபடுத்தி பார்க்கும் வகையிலான உடல் வடிவமைப்பை கொண்டிருக்கவில்லை. ஸோ எந்த குழுவில் இருக்கக்கூடிய தாவரங்களை வந்து நம்மளால வேறுபடுத்தி பார்க்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாலோஃபைட்டா குடும்பத்தில் உள்ள தாவரங்களை பார்க்க முடியாது. டேஸில் ஒவ்வொரு கார்பன் அணுவும் 4 இதர கார்பன் அணுக்களுடன் இணைந்து ஒரு உறுதியான முப்பரிமாண அமைப்பை உருவாக்குகிறது அப்படின்னு. ஸோ இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கார்பன் அணுவும் ஒரு 4 கார்பன் அணுக்களுடன் சேர்ந்து ஒரு முப்பரிமாண அமைப்பை வந்து உருவாக்கும், அதாவது ஒரு 3D மாதிரி ஒரு அமைப்பை வந்து உருவாக்கும். அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரம். ஸோ வைரம் பார்த்தீங்கன்னா ஒரு 3D மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, ஓகேவா? ஸோ ஒரு கார்பன் அணு ஒரு 4 கார்பன் அணுக்களுடன் சேர்ந்து ஒரு முப்பரிமாண, ஒரு 3D மாதிரி ஒரு அமைப்பை வந்து உருவாக்குது. ஸோ அது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரத்தில். பின்னா என்பது டேஸின் வெளிப்புற பகுதியாகும். ஸோ காதுகளோட வெளிப்புற பகுதிக்கு பேர் தான் பின்னா. பின்வரும் பொருட்களில் எதற்கு இயக்க ஆற்றல் கிடையாது? ஸோ விழுகின்ற தேங்காய், தேங்காய் மேலேருந்து விழுதுன்னா அதில் ஒரு ஆற்றல் இருக்கும், அப்போ தான் கீழே வந்து விழும், அப்படிதானே? ஸோ அப்போ அதில் ஆற்றல் இருக்குது. வேகமாக செல்லும் கார், அதில் வந்து இயக்க ஆற்றல் இருக்குது, கார் இயங்குது, இயங்கும் போது அது வேகமாக போக முடியும். ஸோ இதுலேயும் இயக்க ஆற்றல் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். உருளும் கல், கல் அப்படியே உருண்டு உருண்டு போகுதுன்னா அதுலேயும் ஒரு இயக்கம் இருக்குது, ஏன்னா அது ஒரே இடத்துல அப்படியே இல்லை, இயங்கிக்கிட்டே தான் இருக்குது. தேங்காவும் மேலேருந்து கீழே விழுதுன்னு பாருங்க, இப்போ இந்த இடத்துல இருக்கும், ஒரு 5 நிமிஷம் கழித்து கீழே விழும்போது இந்த இடத்துல இருக்கும், திருப்பி ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தா இந்த இடத்துல, அப்போது ஒரு அது இயக்கத்தில் தான் இருக்குது. அது மாதிரி கல் உருண்டுகிட்டே போகுதுன்னா அதுவும் ஒரு டைம் இந்த இடத்துல இருக்கும் அடுத்து உருளும் போது இந்த இடத்துல இருக்கும் அப்ப அது இயக்கத்தில் தான் இருக்கும். வேகமாக செல்லும் கார், இப்போ கார் இந்த இடத்துல இருக்குன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு கார் எங்க போயிடும், இந்த இடத்துக்கு போயிடும், ஸ்பீடா போகும்போது, அப்படிதானே? உயர்த்திய சுத்தியல் பாருங்க, கையில வந்து ஒரு சுத்தியல் வச்சுட்டு மேல தூக்கி உயர்த்தி பிடிச்சிருக்கீங்க, அப்படி பிடிக்கும் போது அதுல ஏதாவது ஒரு இயக்கம் இருக்கா, இல்ல எப்படி நீங்க பிடிச்சிருக்கீங்களோ அதே இடத்துல தான் அப்பட
கேட்டிருக்காங்க. சோ உயர்த்திய சுத்தியல் ஓகேவா, புரியுதா? அடுத்த க்வெஸ்சன் போலாமா. டேஷ் என்ற ஒரே உலோகம் அல்லாத உலோகம் ஆல்காலி இல்லனா கார உலோகம் அப்படினு சொல்லுவோம். சோ கார உலோகம் என்றுடன் வைக்கப்பட்டுள்ளது. சோ எது வந்து கார உலோகம் கிடையாது, ஆல்காலி கிடையாது, உலோகம் அல்லாத உலோகம். ஆனா அது வந்து உலோகங்கள் கூட வைக்கப்பட்டு வச்சிருக்காங்க. சோ அது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன். முடிக்கப்பட்ட வேலை பூஜ்ஜியமாக இருந்தால் விசை மற்றும் இடப்பெயர்ச்சிக்கு இடையில் உள்ள கோணம். சோ வேலை வந்து ஜீரோ, அங்க ஒண்ணுமே இல்ல முடிச்சிருக்க வேலை. அப்போ விசைக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் இடையில இருக்கக்கூடிய கோணம் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 90 degrees வந்து இருக்கும் ஓகேவா. டிஎன்ஏ ஓட எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்காங்க. டிஎன்ஏனா என்ன? டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட், டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் அமிலம் ஓகேவா. டேஸ் என்பது அநேகமாக விலங்குகளின் மிகப்பெரிய குழுவாகும். விலங்குகள்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழுவுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்த்ரோபோடா ஓகேவா. ஆர்த்ரோபோடா தாவர குடும்பத்தில் நீர்நில வாழ்வன டேஸ் ஆகும். சோ இது எந்த க்வெஸ்சன் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ தாவர குடும்பத்துல நீர்லயும் நிலத்திலயும் இருக்கக்கூடிய இந்த க்வெஸ்சன்ல என்ன கேட்டிருக்காங்க, டேசில் 6 கார்பன் அணுக்களும் 6 ஹைட்ரஜன் அணுக்களும் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சோ எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்சில்ல தான் 6 கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் அணுக்கள் வந்து இருக்கும். அடுத்த க்வெஸ்சன், நமது உடலில் பல உறுப்புகள் உள்ளது, இதுல எது பெருசு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த உறுப்பு பெருசு அப்படின்னு பாத்தீங்கன்னா தோல் தான் பெருசு. நீர்நல வாழ்வன மற்றும் பெரும்பாலான ஊர்வன. சோ இதுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.5 இதயம் கொண்டவை ஓகேவா. ஒரு அணு நிறை எவ்வளவு ஏஎம்யூக்கு சமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.68 × 10^-27 kg ஏஎம்யூக்கு சமம். ஸோ ஒரு அணுநிறை அலகு வந்து எதுக்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.6 × 10^-27 kg சமம். ஒரு பல்பிலையின் மின்னெதிர்ப்பு திறன் 1200 ஓம் எனில் 220 வோல்ட் மின் மூலத்திலிருந்து எவ்வளவு மின்சாரத்தை ஒரு மின்பல்பு உறிஞ்சும் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு தெரியும் ஓம்ஸ்லா படி என்ன தெரியும், V=IR அப்படின்னு தெரியும் அப்படிதானே. ஸோ ஓம்ஸ்லா படி V=IR அப்படின்னு தெரியும். ஸோ இதில் வந்து நமக்கு எவ்வளோ V வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 220 வோல்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க, மின் ஓட்டம் தான் கேட்டிருக்காங்க. மின் தடை வந்து எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 1200 ஓம்னு க்வெஸ்சனில் சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு I தான் வேணும். ஸோ × 1200 ஸோ I எந்த பக்கம் வச்சுக்கிறேன்னா 220 / 1200 இருக்கும். 220 / 1200 ஸோ எனக்கு என்ன கிடைக்கும், இந்த 00 கட் ஆயிரும். ஸோ அடுத்து என்ன கிடைக்கும், 22/120 அப்படின்னு இருக்கும் அப்படிதானே. ஸோ 22/120. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் இந்த இதில் இந்த ஜீரோவை விட்டுட்டு ஃபஸ்ட்டு இப்படி டிவைட் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா நான் 22/120 போட்டேன்னா எனக்கு வகுக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு 20/12 வந்து வகுத்துட்டு வரக்கூடிய ஆன்சரில் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கிறேன் ஓகேவா. ஸோ அப்போ 22 இந்த பக்கம் 12 போட்டேன்னா எனக்கு என்ன வரும், 1 12 12 0 1 திருப்பி 0 8 8 தடவை போகும். ஸோ 8 times போயிடுச்சுன்னா 1.8 இந்த போட்டிருக்கேன் பாருங்க, 8 times போகும். ஸோ திருப்பி 8 12 96 ரிமைண்டர் 4 இதை விட்டுடலாம். ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, திருப்பியும் ஒரு ஸ்டெப் போங்க. ஆப்ஷனை பார்த்துட்டு எது வரைக்கும் நம்ம வந்து வகுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கி, 1.8 கிடைக்கி. ஆல்ரெடி இங்கே ஒரு 10 வச்சுருந்தேன். ஸோ 1.8/10 எனக்கு வந்து எவ்வளோ கிடைக்கி, 0.18 ஆம்பியர் ஓகேவா. ஸோ அந்த மின்சுற்றில் எவ்வளோ மின்சாரம் பாயும், 0.18 ஆம்பியர் ஓகேவா, 0.18 ஆம்பியர். அடுத்த க்வெஸ்சன், விதைகளின் விதை முளைப்பு ஏற்படும் போது கீழ் உள்ளவைகளில் எந்த மாற்றங்கள் எதிர்காலத்தில் ஏற்படுகிறது. ஸோ என்ன மாற்றம் ஏற்படும் விதை முளைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஏற்படக்கூடிய மாற்றத்துக்கு பேர் பிளம்பியூல் ஓகேவா. ஒரு ஊடகத்தில் டேஸ் ஒளியின் வேகத்தை தீர்மானிக்கிறது. ஸோ ஊடகத்தில் ஒளியோட வேகத்தை, சவுண்டோட வேகத்தை, சவுண்டோட ஸ்பீடை வந்து எது தீர்மானிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊடகத்தோட குணங்கள் தான் தீர்மானிக்கும். ஒரு பொருளின் மூலம் செய்யப்படும் வேலை 56 ஜூல், மேலும் அதன் மீது செலுத்தப்படும் விசை 7 N, இடப்பெயர்வை கண்டுபிடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செய்யப்பட்ட வேலை வந்து கொடுத்துட்டாங்க, அதில் செலுத்தப்படும் வேலை, செலுத்தப்படும் விசை கொடுத்துட்டாங்க, செய்யப்படும் வேலை இந்த கொடுத்துருக்காங்க. ஸோ செய்யப்பட்ட வேலைனா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபார்முலா MGH, இங்கிலீஷில் வந்து அதை என்ன சொல்லுவாங்க, ஒர்க் டன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிதானே. ஸோ ஆல்ரெடி ஒர்க் டன் வந்து எனக்கு எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 56 ஜூல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 56 = நிறை வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஸோ நிறை வந்து இங்கே கொடுக்கல. இந்த க்வெஸ்சனில் பாருங்க, நம்ம முன்னாடிலாம் ஒர்க்டன் எப்படி கண்டுபிடிப்போம், நிறை தனியாக கொடுத்துருப்பாங்க, புவியிருப்பு முடுக்கம் தனியாக கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் ஹைட்டு கொடுத்துருப்பாங்க, நம்ம செய்யப்பட்ட வேலையை கண்டுபிடிப்போம். ஸோ இதில் என்ன சின்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதில் செலுத்தக்கூடிய விசை வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ விசைக்கான ஃபார்முலா என்ன, F=MA இல்லைனா ஏங்கிறது புவியிருப்பு முடுக்கம். நம்ம புவியிருப்பு முடுக்கத்தை ஏன்னு சொல்லுவோம், ஜீன்னு சொல்லுவோம், ஆக்சிலரேஷன்னு சொல்லுவோம், கிராவிட்டின்னு சொல்லுவோம். F=MA தான் விசை. இங்கே டைரக்டாகவே எனக்கு MNG மதிப்பு வந்து கொடுத்துட்டாங்க. எப்படி கொடுத்துருக்காங்க, அதன் மீது செலுத்தப்படும் விசை 7 N கொடுத்துட்டாங்க. ஸோ விசை வந்து எனக்கு என்னது, MA. ஸோ MA விசை வந்து கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல இங்கே எம்ங்கிறது நிறை, இந்த ஜிங்கிறது புவியிருப்பு முடுக்கம். இது ரெண்டையும் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதை விசையாக எடுத்துக்கிட்டேன்
எடுத்துக்கலாமா? ஏன்னா விசையோட ஃபார்முலா m into a, மாஸ் into acceleration. சோ இங்க இருக்குது m into g, gனா கிராவிட்டி இல்லனா acceleration எதுனாலும் சொல்லலாம். அப்ப நான் என்ன பண்ணலாம், செய்யப்பட்ட வேலையை 56 இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். இந்த m and g இந்த ரெண்டுக்கும் பதிலா இந்த 7 நியூட்டனை வந்து நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். சோ 7 எனக்கு வந்து இடப்பெயர்வு தான் கேட்டிருக்காங்க, ஹைட் தான் கேட்டிருக்காங்க. 7 into h னு வச்சுக்கிறேன். சோ h 56 கிடைக்கும். ஒரு ரசாயன எதிர்வினை நிகழ்ந்துள்ளதா என்பதை தீர்மானிக்க பின்வரும் எந்த குறிப்பு உதவுகிறது? ஸோ ரசாயன எதிர்வினை நடந்திருக்கா அப்படிங்கிறத எதை வச்சு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட நிறத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கும். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா அங்கே வந்து அதோட நிறம் வந்து மாறியிருக்கும், இல்லை அதோட வாயு பரிமாணம் வந்து நடந்திருக்கும், இல்லைன்னா அதோட நிலையில் வந்து மாற்றம் ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த மூணு காரணங்களை வச்சு தான் அதில் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கா நடக்கலையா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேவா? டேஸ் காரணமாக ஒளி உற்பத்தி செய்யப்படுகிறது. ஸோ அதிர்வால தான் ஒளி வந்து ஒரு சவுண்ட் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. ஓகேவா? உற்பத்தி செய்யப்படுகிறது. கெல்வின் அளவில் இருந்து, நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்லும் போதே அந்த கொஸ்டின் திருப்பி வந்திருக்கு. கெல்வின் அளவில் இருந்து செல்சியஸ் அளவிற்கு ஒரு தட்பவெப்பநிலையை மாற்றுவதற்கு நீங்கள் கொடுக்கப்பட்ட தட்பவெப்பநிலையிலிருந்து 275-73 என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஒண்ணுமே இல்லை, கெல்வின்ல இருந்து செல்சியஸா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. போன தடவை சொன்னேன், கெல்வின்ல இருந்து செல்சியஸா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும், 273 மைனஸ் பண்ணணும். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க, கழிக்க வேண்டும். ஓகேவா? ஸோ 273 கழிக்கணும், 273 மைனஸ் பண்ணணும். ஓகேவா? இதை நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கெல்வின் டு செல்சியஸா மாற்றணும் அப்படின்னா 273 மைனஸ் பண்ணணும், செல்சியஸ் டு கெல்வின்னா பிளஸ் 273, 273 வந்து ஆட் பண்ணணும். அடுத்து லேந்தனத்தின் அணியன் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57. ஒரு பொருளினால் நிகழ்த்தப்படும் வேலை எதை சார்ந்தது? ஸோ வேலை வந்து எதை சார்ந்திருக்கோ, எதை சார்ந்திருக்கு, எதை சார்ந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இடப்பெயர்வு, விசை மற்றும் இடப்பெயர்வு இடையில் உள்ள கோணம், அதுக்கப்புறம் பயன்படுத்தப்பட்ட விசை. சோ இத மூணு சார்ந்ததுதான் நிகழ்த்தப்படும் வேலை. ஓகேவா? டேஸ் ஆலோகிராஃபியில் கார்பன் அணுக்கள் கால்பந்து வடிவத்தில் உள்ளது. கார்பன் 60 பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் அணுக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்பந்து வடிவத்தில் இருக்கும். ஓகேவா? சோ கால்பந்து வடிவத்தில் தான் இருக்கும். எந்த இதில்? கார்பன் 60 கார்பன் அணுக்கள் கால்பந்து வடிவில் இருக்கும். ஸோ கால்பந்து வடிவில் இருக்கக்கூடிய அந்த இதோட நேம் என்ன அப்படின்னு கேட்கலாம், கார்பன் 60. ஓகேவா? எந்த அல்லோட்ரோபின்னு கேட்கலாம், அப்படி இல்லைன்னா C60 கார்பன் என்ன மாதிரி இருக்கும் அந்த மாதிரியும் கேட்கலாம். ஸோ இது ஆன்சரை வச்சும் கேட்கலாம், இல்லைன்னா இந்த கால்பந்து வடிவத்தை வந்து கொஸ்டினை வச்சும் கேட்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க, என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி. 15 kg நிறை கொண்ட ஒரு பொருள் 7 m/s என்ற சீரான வேகத்தில் நகர்கிறது. அந்த பொருளின் மீது செயல்புரியும் இயக்காற்றல். நம்ம இந்த கொஸ்டின் நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். எதுக்காக திருப்பி திருப்பி எழுதுறேன்னா, நிறைய இதில் இயக்காற்றல்னா என்ன, நிலையாற்றல்னா என்ன, இயக்காற்றலோட வச்சு சமமும் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் இயக்காற்றலுக்கான அழகு என்னன்னு கேட்டிருக்காங்க, நிலையாற்றலுக்கான அழகு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நிலையாற்றல் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டினை நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கேன். ஓகேவா? நீங்கள் ஒரு நாள் வீடியோ பார்த்தனாலும் அடுத்த நாள்லேயே உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. கண்டிப்பாக இந்த தடவை எக்ஸாம்லையும் நிலையாற்றல் இயக்காற்றல் இருந்து பார்த்தீங்கன்னா 2 சம் வந்துடும். ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இயக்காற்றல்னா ½mv². ஓகேவா? எம்னா நிறை, வினா அதோட வேகம். ஸோ எம்ங்கிறது 15 கொடுத்துட்டாங்க, சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். விங்கிறது 7 m/s, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு, 367.5. ஓகேவா? ஸோ 367 கரெக்டாக மல்டிப்ளை பண்ணியிருக்கேன்னா 15, 7, 105, 7 கரெக்டாக தான் இருக்கும். ஸோ 735 திருப்பி டிவைடட் பை 2 போடும்போது 367.5 ஜூல்னு கிடைக்கும். ஸோ மறக்காதீங்க, திருப்பியும் சொல்கிறேன், இயக்காற்றல்னா ½mv² ஃபார்முலா, நிலையாற்றல்னா mgh. ஸோ இதில் எப்படி கேட்டாலுமே நீங்கள் வந்து சம்மை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதோட அழகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூல். ஓகேவா? ஆற்றலின் அழகு ஜூல். இதில் வந்து என்ன கேட்டாலும் சரி, நான் இப்போ சொன்ன மாதிரி எம்எம்ஜி கம்பைன் பண்ணி விசைன் கொடுத்தாலும் உங்களுக்கு பண்ண தெரிஞ்சிருக்கணும், எம்ஜி கொடுத்து இந்த பக்கம் நிலையாற்றல் கேட்டாலும் தெரிஞ்சிருக்கணும், இல்லைனா ஹைட்டு மட்டும் கண்டுபிடிக்க மாதிரி, இல்லைனா எம் மட்டும் கண்டுபிடிக்க மாதிரி என்ன கேட்டாலும் உங்களுக்கு பண்ண தெரியணும். ஓகேவா? அது மாதிரி இயக்காற்றலையும் அதே மாதிரி தான். ஓகேவா? ஒரு பொருள் குழி ஆடி முன் குவியத்துக்கும் வளைவு மையத்துக்கும் இடையில் வைக்கப்படுகிறது, அதனால் பிம்பம் ஏற்படும் இடம். ஸோ குழி ஆடி முன் அதோட குவியத்துக்கும் வளைவு மையத்துக்கும் இடையில வச்சாங்க அப்படின்னா பிம்பம் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
வளைவு மையத்துக்கு அப்பால் உள்ள ஒரு புள்ளியில வந்து ஏற்படும். ஓகேவா? ஒரு சீரான திசை வேகத்தில் ஒரு பொருள் வடக்கு திசையில் பயணிக்கிறது. அந்த பொருளின் மீது செயல்பட்டு கொண்டிருக்கும் நிகர விசை. சோ வடக்கு திசையில ஒரு பொருள் சீரா அப்படி போய்கிட்டே இருக்குன்னா அதுல செயல்படக்கூடிய நிகர விசை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஜ்யமா இருக்கும், ஜீரோவா இருக்கும். துகள்களின் இயக்க ஆற்றல் மேலோங்கி இருப்பது. சோ துகள்களோட இயக்க ஆற்றல் எதுல மேலோங்கி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்மால. இயற்கை பரிணாம வளர்ச்சியின் இயற்கை இயக்க முறையை, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ், இது வந்து அந்த புக்கோட நேம். ஸோ இயற்கை பரிணாம வளர்ச்சியின் இயக்க முறைக்கு ஒரு புக் எழுதியிருக்காங்க. அந்த புக்கோட நேம் வந்து ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ். அந்த புத்தகத்தை வந்து ஃபர்ஸ்ட் அந்த புக்கை அறிமுகப்படுத்தினோர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் டார்வின். ஓகேவா? பரிணாமியலின் தந்தைன்னு கூட இவரை வந்து சொல்லுவாங்க. பரிணாம வளர்ச்சியின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்வின் தான் பரிணாம வளர்ச்சியின் தந்தை. ஓகேவா? ஒரு தாவரத்தின் விதை எதிர்கால தாவரத்தை இந்த வடிவில் தன்னுள் வைத்திருக்கிறது. ஸோ எதிர்கால தாவரம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா தன்னோட குழந்தையை கருவுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க, அப்படிதானே? கருப்பையில் தான் குழந்தை இருக்கும். அது மாதிரி ஒரு தாவரம், தாவரத்தோட விதை வந்து அதோட எதிர்கால தாவரம், எதிர்கால தாவரங்கிற போது அதோட அதோட குழந்தைன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து எந்த வடிவத்தில் வச்சுருக்கோம்னா ஒரு கரு மாதிரி வச்சுருக்கோம். அந்த அதோட நேம் வந்து சினை கரு. ஓகேவா? ஒரு தாவரம் எதிர்கால தாவரத்தை எந்த வடிவத்தில் தனக்குள்ளே வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினை கரு. இந்த கொஸ்டின்ல ஏ மற்றும் பி என்ற இரண்டு பொருள்கள் ஒரே திசை வேகத்தில் செல்கிறது. ஏயின் நிறை பியின் நிறையை விட இருமடங்கு. அப்படி என்றால் ஏ மற்றும் பிக்கு இடையே உள்ள இயக்க ஆற்றலுக்கான வேறுபாடு என்னங்க பாருங்க. இயக்க ஆற்றலை சுத்தி சுத்தி எவ்வளவு கொஸ்டின்ஸ் வருதுன்னு. ஸோ இயக்க ஆற்றலுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன தெரியும்? ஹாஃப் இன்ட்டு எம் இன்ட்டு பி ஸ்கொயர் அப்படின்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு பொருள் இருக்கு. ஸோ இதுல ஏயோட நிறை வந்து ரெண்டு பொருட்கள் ஒரே திசை வேகத்தில் செல்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு பொருளோட திசை வேகம் வந்து எனக்கு ஒன்று தான், எம் வி ஸ்கொயர் தான். சரியா? வி தான். திசை வேகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ நான் ஃபஸ்ட்டு பொருளை ஏன்னு எடுத்துக்கிறேன், ரெண்டாவது பொருளை பின்னு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பொருள் ஏயோட எனக்கு இயக்க ஆற்றல் ஹாஃப் இன்ட்டு நிறை வந்து எவ்வளோ 2m இருக்கும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏயின் நிறை பியின் நிறையை விட இரு மடங்கு. ஸோ ஏயோட நிறை நான் 2m எடுத்துக்கிறேன், பியோட நிறை ஹாஃப் இன்ட்டு எம் வி ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். ஏன் எழுதியிருக்கேன்னு பாருங்க, ஏயின் நிறை பியின் நிறையை விட இருமடங்குன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல திசை வேகம் வந்து சேம்னு சொல்லிட்டாங்க, அதனால ரெண்டுமே வி ஸ்கொயராக தான் இருக்கும். இப்போ பியோட நிறை வந்து எம்னு இருந்தா எனக்கு ஏயோட நிறை 2m இருக்கும். ஏன்னா எனக்கு கொஸ்டின்லேயே சொல்லிட்டாங்க பியின் நிறையை விட ஏயின் நிறை 2 மடங்குன்னு. ஸோ அதனால நான் இதை எம்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து 2m எடுத்துக்கிறேன். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஏ மற்றும் பி கிடையே உள்ள இயக்க ஆற்றலுக்கான வேறுபாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இப்போ இது ரெண்டுக்கான வேறுபாடுனா இதுல இருந்து இத நான் மைனஸ் பண்ணனும். சோ இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இதுல என்ன கிடைக்கும், 2mv² / 2 னு கிடைக்கும். அடுத்து இதுல எனக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரி கேன்சல்லாம் பண்ணவேண்டாம், மைனஸ் தான் பண்ண சொல்லிருக்காங்க. சோ அடுத்து இதுல -mv² / 2 னு கிடைக்கும். ஓகேவா? சோ ரெண்டுக்கான வேறுபாடு என்ன கிடைக்கும், இங்க 2mv² / 2 இருக்கு, இங்க 1mv² / 2 இருக்கு. அப்போ இயக்காற்றலுக்கான வேறுபாடு எனக்கு என்ன, 2. சோ இயக்காற்றலுக்கான வேறுபாடு 2. ஓகேவா? ரொம்பவே ஈஸியான க்வெஸ்சன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரீட் பண்ணி போட்டீங்கன்னா இந்த க்வெஸ்சனை சால்வ் பண்ணிடலாம். ஒன்னே ஒன்று என்ன மாற்றம் பார்த்தீங்கன்னா, திசை வேகம் வந்து ரெண்டுக்குமே ஈக்குவலாக தான் இருக்கு, அதோட வேகம் வந்து ரெண்டுக்குமே ஈக்குவலாக தான் இருக்கு. நிறை மட்டும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்கிற பொருளை விட ஏங்கிற பொருள் வந்து 2 மடங்காக இருக்கு. ஓகேவா? ஏயோட நிறை பி வந்து 1 கிலோ இருந்துச்சுன்னா இது வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து 2 கிலோ இருக்கு. அதனால நான் இங்கே 2 போட்டேன், அதை வந்து அப்படி தான் வச்சுருக்கேன். ஓகேவா? அடுத்த க்வெஸ்சன் போலாமா? ஒரு மின் தடையத்தில் 6 வோல்ட் மூல அமைப்பு 0.5 ஆம்பியர் மின்னோட்டத்தை சீராக செலுத்துகிறது. அந்த மின் தடையத்துக்கு மூல அமைப்பு செலுத்தும் சக்தியின் அளவு, சக்தினா இங்கிலீஷ்ல வந்து பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பவர் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பவருக்கான ஃபார்முலா என்னது, வி இன்ட்டு ஐ. ஸோ இங்க வி வந்து கொடுத்துருக்காங்க, எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 6 வோல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ, 6 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஐ வந்து எவ்வளோ, 0.5 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 × 0.5 ஆம்பியர். ஸோ 0.5 வந்து நான் 1/2 எழுதிக்கிறேன். எழுதுறேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், 3 வாட். ஸோ பவரோட அலகு, சக்தியின் அலகு வந்து என்னது, வாட். ஓகேவா? பவருக்கான ஃபார்முலாவும் படிச்சுக்கோங்க, அதோட அலகும் படிச்சுக்கோங்க, சம் வந்தால் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த க்வெஸ்சன், முன்கழுத்து கலலை எந்த குறைபாடு காரணமாக ஏற்படுகிறது. ஸோ அயோடின் கம்மியாக இருந்தால் முன்கழுத்து கலலை நோய் வந்து வரும். ஓகேவா? ஒவ்வொன்றும் 6 ஓம் மின்தடை ஆற்றலை கொண்ட ஒரே மாதிரியான 3 மின்தடைகள் இணைந்திருக்கிறது. எதில் இணைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்க இணைப்பில் இணைந்திருக்கிறது. இந்த கூட்டு மின்தடை ஆற்றல் எதுக்கு சமம்னு கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை,
ஆறு ஓம் கொண்ட மின்தடையாக்கிகளை பக்க இணைப்புல இணைச்சிருக்காங்க. அப்ப அதுல இருக்கக்கூடிய அந்த மின்தடை ஆற்றல் எவ்வளவுன்னு பாருங்க. சோ எப்படி கண்டுபிடிப்போம், 1/R1 பக்க இணைப்புன்னா 1/R1, 1/R2, 1/R3. அதே சீரீஸ்ல தொடர் இணைப்பா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், R1 + R2 + R3 போட்டிருப்போம். சோ இங்க 1/6, சோ 1/6 + 1/6 + 1/6, சோ இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 1/6க்கு ஈக்குவலா இருக்கும். சோ எனக்கு என்ன கிடைக்கும், 3/6 வந்து 1/6 இருக்கும். சோ 1/6 1/2 இருக்கும். அடுத்த ஸ்டெப்ல இப்ப எனக்கு ஆர் தான் வேணும், சோ ஆர் ஈக்குவல் டு 2 ஓம். ஓகேவா, சோ பக்க இணைப்புல மின்தடை ஆற்றல் எவ்வளவு, 2 ஓம். புரியுதா, சோ பக்க இணைப்புனா 1/6 கொடுத்திருக்க வேல்யூவை 1/6 போடணும், தொடர் இணைப்புனா அப்படி டைரக்டா கூட்டிடணும். சப்போஸ் இந்த 6 ஓம் வந்து தொடர் இணைப்புல இருந்துச்சுன்னா 6 + 6 + 6 18 ஓம். உங்களுக்கு ஆப்ஷன்ல வந்து ரெண்டுமே இருக்கும். சப்போஸ் இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து என்ன இருக்கும், 2 இருக்கும், ஆப்ஷன் சி வந்து 18 இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. பக்க இணைப்புனா 1/R1, 1/R2, தொடர் இணைப்புனா அப்படி சீரீஸ் அப்படியே கூட்டிடணும். ஓகேவா, அடுத்து அணுக்களின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்ட தனிமங்களின் வகைப்பாடு. ஸோ ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். ஸோ அணுக்களின் எண்ணிக்கையை கொண்ட வகைப்பாடு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவீன கால அட்டவணை. ஓகேவா, நவீன கால பீரியாடிக் டேபிள், மாடர்ன் பீரியாடிக் டேபிள். ஓகேவா, ஒரு கார் அதிக வேகத்தில் நகர்கிறது, எந்த ஆற்றல் இதை செய்கிறது. ஸோ கார் வந்து இயக்கத்தில் தான் இருக்கு, பேருந்து இயக்கத்தில் தான் இருக்கு. ஸோ இது எல்லாமே என்ன ஆகும், இயக்க ஆற்றல் இதில் இருக்கிறதுனால தான் அது வந்து அதிக வேகமாக போகுது. பேசிக்கான கொஸ்டின் தான். தாவரங்களின் ஒளிச்சேர்க்கை சேர்க்கை பகுதியிலிருந்து பொருட்களை அனுப்ப எந்த திசு உதவுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டய திசு தான் பொருட்களை அனுப்புறதுக்கு ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சியில் உதவுது. எந்த ஒரு குழுவிலும் இடம்பெற்ற தனிமங்கள் ஒரே டேஸ் கொண்டிருக்கிறது, ஒரே பேலன்ஸ் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை கொண்டிருக்கும். ஸோ அதோட பேலன்ஸ் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஓகேவா, சோல்டர் இல்லை சால்டர், இங்கிலீஷில் வந்து இந்த மாதிரி எழுதியிருந்தாங்க, சால்டர் இல்லைனா சோல்டர், தமிழில் சோல்டர், இங்கிலீஷில் சால்டர். சால்டர் என்றது எதோட கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டு மற்றும் டின்னுக்குள்ள கலவை. லெட்டோட சிம்பிள் பிவி, டின்னோட சிம்பிள் வந்து எஸ்என். ஸோ சம் கொஷினில் வந்து லெட்டோட சிம்பிள் குறியீடு என்னன்னு கேட்கலாம், டின்னோட குறியீடு என்னன்னு கேட்கலாம். ஓகேவா, சால்டர்னா எதோட கலவைன்னு கேட்கலாம். ஸோ சால்டருங்கிறது லெட்டு மற்றும் டின்னுக்குள்ள கலவை தான் சால்டர். ஓகேவா, லெட்டுனா தமிழில் ஈஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு லெட்டுன்னு எழுதியிருப்பாங்க, ஈஎம்னு எழுதியிருப்பாங்க. ஓகேவா, தடையில்லா வீழ்ச்சி காணும் ஒரு பொருளின் வீழ்ச்சி பாதையில் கீழ்காணும் ஆற்றல்களில் எந்த ஒரு புள்ளியிலும் அதிகரிக்கும். ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தீங்க, இதுக்கு பேர் என்ன, தடையில்லா வீழ்ச்சி காணும் ஒரு பொருளின் வீழ்ச்சி பாதையில் கீழ்காணும் ஆற்றல்களில் எது எந்த ஒரு புள்ளியிலும் அதிகரிக்கும். ஸோ எது அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்க ஆற்றல் வந்து எந்த டைம்லனாலும் அதிகரிக்கலாம். ஓகேவா, பெற்றோரிடம் இருந்து உடல் மற்றும் மனம் சார்ந்த குணாதிசயங்கள் பிள்ளைகளுக்கு கடத்தப்படும் செயல்பாடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபுடைமை எனப்படும். ஓகேவா, ஸோ தாத்தா மாதிரியே அப்பா இருப்பாங்க, இல்லைன்னா தாத்தா மாதிரியே பேரன், என்னோட பண்புகள் எல்லாமே இருக்கும். ஸோ அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து மரபுடைமை அப்படிம்பாங்க. ஸோ டிஎன்ஏலேருந்து வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அந்த அந்த இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபுடைமை. அப்பா மாதிரியே பண்ணுவாங்க, தாத்தா மாதிரியே பண்ணுவாங்க, இல்லைன்னா ஃபேஸ் கட் வந்து ஒரே மாதிரி இருக்கும், அவங்க பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இது தெரிஞ்சதுதான், எதனாலனா அந்த வம்சாவளியாக அந்த மரபுகளில் வருதுனால. ஸோ அதனால இதோட நேமும் மரபுடைமை. ஓகேவா, ஸோ இதுதான் இன்னைக்குள்ள டாப் 50 க்வெஸ்சன்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டெய்லி போடக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், எக்ஸாம் போகிறதுக்குள்ளே ஒரு இம்பார்ட்டன்ட் 1000 க்வெஸ்சன்ஸ் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ அடுத்து முக்கியமான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ சொல்கிறதுதான், குரூப் டி எக்ஸாம்க்காக ஸ்பெஷலாக நம்ம சேனலில் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் சயின்ஸ் பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ ரெண்டுலேயுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 பார்ட் இருக்கும், 1, 2, 3, 4 நாலு பார்ட் இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ வந்து 2 பார்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3 and 4 வந்து சாட்டர்டே நாளைக்கு வந்து கொடுத்துருவேன். அது மாதிரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தேர்ஸ்டேக்குள்ளே இந்த 3 and 4 இந்த 2 பார்ட்டையும் வந்து கொடுத்துருவேன். ஓகேவா, ஸோ ரெண்டுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக 2500 + 3000 கொஷின்ஸ் கிட்டையுமே நான் கவர் பண்ணியிருக்கேன். எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்ட் 1 ஃபிசிக்ஸ் இருக்கும், பார்ட் 2 கெமிஸ்ட்ரி கொஷின்ஸ் இருக்கும், பார்ட் 3 வந்து பயாலஜி கொஷின்ஸ் இருக்கும், பார்ட் 4 பார்த்தீங்கன்னா பயாலஜி ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ளஸ் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ். ஸோ இவ்வளோ மனமும் கவர் பண்ணியிருப்பேன். ஓகேவா, ஸோ அதே மாதிரி தான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து என்னன்னா பார்ட் 3 and 4 வந்து டாபிக் வைஸ் வரும், பார்ட் 1 and 2 வந்து எல்லாமே மிக்சடாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஓவராலாக 3000+ கொஷின்ஸ் இருக்கும். இதை மட்டும் படித்தாலே போதும், நீங்கள் சயின்ஸில் வந்து நல்ல மார்க் வந்து வாங்கலாம், ஒரு 20+ மார்க்ஸ் வந்து வாங்கலாம். கொஷின் ஒருவேளை டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படின்னா ஒரு 18 to 20 இருக்காது, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ 20+ கொஷின்ஸ் வந்து வாங்கலாம் வரைக்கும் நீங்கள் வந்து போடலாம்.
நீங்க ரொம்ப நல்லா இந்த பிடிஎஃப் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படினா ஓரளவுக்கு 23 क्वेश्चंस வரைக்கும் இதல வந்து அட்டெம்ப்ட் பண்ணலாம் சயின்ஸ்ல ஓகேவா சோ ஷூரா சொல்றேன் எல்லாமே முக்கியமான क्वेश्चंस தான் நான் கவர் பண்ணிருக்கேன் ஓகேவா எல்லா क्वेश्चनும் எதை பேஸ் பண்ணி எடுத்துக்கேன் அப்படி பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து NCERT book வந்து பேஸ் பண்ணி எடுத்துக்கேன் அப்புறம் தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து NCERT plus நம்மளோட ஸ்கூல் book இது ரெண்டையும் நான் ரெஃபர் பண்ணி வந்து எடுத்துக்கேன் ஓகேவா சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான PDF சோ உங்களுக்கு இந்த PDF வேணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ கீழ ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அதுல வந்து PDF எப்படி வாங்குறது அப்படி நான் சொல்லிருப்பேன் சோ இந்த PDF வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெய்ட் PDF ஓகேவா சோ பெய்ட் PDFனா தமிழ் ஓவரால பாத்தீங்கன்னா சயின்ஸ் பிடிஎஃப் வந்து 4 பார்ட்ஸ்ோட அமௌண்ட் வந்து எவ்வளவு வரும் அப்படினு பாத்தீங்கன்னா 200 ரூபீஸ் ஓகேவா சோ நான் உங்களுக்கு இன்னும் டீடைலா வேணும் அப்படினு பாத்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகேவா சோ PDF-ஆ மிஸ் பண்ணாம வாங்குங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चंस டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் அதே மாதிரி ডেইলি போடக்கூடிய சயின்ஸ் வீடியோ வந்து மிஸ் பண்ணாம பாருங்க ஓகேவா फ्रेंड्स அப்புறம் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஜெனரல் அவேர்னஸ் PDF ஒன்னு இருக்கு சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி பாலிட்டி ஜியோகிராஃபி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லா क्वेश्चनும் கவர் பண்ணிருப்பேன் சோ அதுலயும் ஒரு 4 பார்ட்ஸ் இருக்கும் ஓகேவா தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு சயின்ஸ் PDF மட்டும் தான் ரெடி பண்ணிருக்கேன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு பாத்தீங்க அப்படினா சயின்ஸ் அண்ட் GA PDF அவேலபிள் இருக்கு சோ இன்ட்ரஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து வாங்கிக்கோங்க அப்புறம் பாத்தீங்க அப்படினா கரண்ட் அஃபேர்ஸ் PDF வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் கேட்டிட்டு இருக்கீங்க சோ நாம வந்து இந்த சயின்ஸ் PDF முடிச்சிட்டு டைம் இருந்துச்சுனா எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ்ல வந்து நான் ரெடி பண்ணி தரேன் ஓகேவா फ्रेंड्स உங்களுக்கு வீடியோ யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் திருப்பியும் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் உங்க फ्रेंड्स எக்ஸாமுக்கு प्रिபெயர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க PDF வாங்களனாலும் பரவாயில்ல ডেইলি போடக்கூடிய சயின்ஸ் வீடியோஸ பாருங்க ஓகேவா ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் ஏன்னா இதே பேட்டர்ன்ல தான் அப்படி வரும் எக்ஸாம்ல क्वेश्चंस இதுல நான் என்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கேனோ இதே ப்ராப்ளம்ஸ் தான் வரும் சோ ডেইলি வீடியோ பார்க்கிறது மட்டும் இல்லாம நான் என்னென்ன ஃபார்முலாஸ் சொல்றேன் ஃபிசிக்ஸ்ல இல்ல அதுல இருக்கக்கூடிய யூனிட்ஸ் ஏதாவது சொன்னேனா அத நோட் பண்ணிக்கோங்க கெமிஸ்ட்ரியில ஏதாவது ஈக்குவேஷன் சொன்னேனா எல்லாத்தையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க எக்ஸாம்ல யூஸ்புல்லா இருக்கும் ஓகே திருப்பியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் थैंक यू